ஆசி தமிழச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூர விரத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். ஆடி மாதத்தின் முதல் நாளை ஆடி பிறப்பு என்கின்றோம். ஆடி மாதம் துவங்கியது முதல் முடியும் வரையிலான 32 நாட்களும் சிறப்பு வாய்ந்ததுதான். இந்த மாதத்தில் எந்த நாளில் அம்மனை வழிபட்டாலும் அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் கைகூடும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் பலப்படும். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற மாதம் ஆடி மாதம் ஆகும். கடும் கோடை வெயிலால் வாடிப்போயிருக்கும் மக்களுக்கு இதமான காற்று மழை என தரக்கூடிய மாதமாகும். ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் ஆரம்பமாகவும் அமைகிறது. ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலம் ஆகும். தட்சிணாயன காலத்தில் சூரியன் தெற்கு திசையில் தனது பயணத்தை துவங்குவார். இந்த காலத்தில் மக்கள் புண்ணிய நதிகளில் புனித நீராடுவது மிகவும் விசேஷமாகும். ஆடி மாதத்தில் தான் கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுவார்கள். இது நோய் அதிக பரவும் மாதம் என்பதால் கூழ் ஊற்றியும் மிக கட்டுப்பாடுகளுடன் விரதம் இருந்தும் தங்களை காத்துக்கொள்கின்றனர். ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படும் மாதம் ஆடி மாதம் ஆகும். ஆடி பிறப்பு, ஆடி கிருத்திகை, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி பூரம் என ஆடி மாதம் முழுவதும் திருவிழா விரதம் என பக்தி நிரம்பி வழியும் மாதமாகும். அதில் இப்பொழுது ஆடி பூரம் விசேஷ பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூர நாளில்தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார். ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமணம் வரம் கிடைக்கும், வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாளாம். ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இந்த புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும். எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிபூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள். ஆடி பூரம் விரதம் இருந்தால் சுக்கிரனின் அருள் கிடைக்குமாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிக்க வைப்பார்கள். பூரம் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். எனவேதான் ஆடி பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவரையே மணந்தாள். காதல் கைகூடும். மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் நிச்சயமாக வேண்டும். சுக்கிரன் அருள் இருந்தால்தான் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் சுக்கிரனே. எனவேதான் பூரம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணம் வரம் கிடைக்குமாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடி பூரம் என்று கூறப்படுகிறது. ஆடி பூரம் நாளில் சிவாலயங்களில் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவார்கள். தாய்மை பேருக்காக தவம் இருக்கும் பெண்கள் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கும் விரைவில் வளைகாப்பு நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்களாம். உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். ஆனால் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். தாய்மை என்பது பெண்ணுக்கே உரியதான ஒரு தனி சிறப்பாகும். எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடத்தப்படுகிறது. ஆடிப்பூர நாளில்தான் பூமாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார்.
அவரது அவதார தினம் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பெருமாளையே கணவனாக நினைத்து மாலையை சூடி கொடுத்த சுடர்குடியாளை ஆடி பூர நாளில் தரிசனம் செய்தால் திருமணவரம் கிடைக்குமாம், ஆனந்தமான வாழ்வு அமையுமாம். இந்த நன்னாளில் ஆண்டாளையும் அம்மனையும் தரிசனம் செய்வோம். ஷஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் தம்பதியரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர்களும் தொழில் போட்டியால் பிரிந்த கூட்டாளிகளும் ஒற்றுமை ஏற்பட ஆடி பூர நாளில் ஆண்டாளை வணங்க தம்பதியர்கள் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள், பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். நாமும் இந்நாளில் அம்மனின் அருளை பெற காலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் நிலை வாசலில் மாவிலை வேப்பிலையால் தோரணம் கட்ட வேண்டும். அம்மனை வீட்டில் வரவேற்கும் விதமான சிவப்பு, மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் வஸ்திரம், புது வஸ்திரம் வாங்கி ஒரு தட்டில் வைத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம், தாலி சரடு, வளையல் போன்ற மங்கள பொருட்களை வைத்து ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமல்லாது செவ்வரளி அல்லது மனம் வீசும் பூக்களை அம்மனுக்கு சூட்ட வேண்டும். ஒரு வெண்கல செம்பில் தண்ணீர் நிரப்பி ஒரு சிட்டிகை மஞ்சள், குங்குமம் சேர்த்து பூஜை அறையில் வைத்து அம்மனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். லலிதா சஹஸ்ரநாமம், ஆண்டாள் பதிகம், அம்மனுக்குரிய துதி மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் சொல்லி வழிபடலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து அம்மனின் அருளை பெறுவோம். இதுபோல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம் ஆசி தமிழச்சி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.